என்ன லுக்கு, மானம் வேதனை. இந்த பார்க்குறீங்களே, இதுதான் எங்கள் அம்மா. அதாவது மீனிக்கந்தான் ஆர்ச்சி. பாடு விட்டு சேர்த்து பிள்ளைங்க சோறு போடும் நம்பிக்கையில் இந்த வயலில் விவசாயம் பண்ணாங்க. கடைசியாக என்ன மிஞ்சி பார்த்தீங்களா, சாவி தான் மிஞ்சிச்சு. இதோ இதுக்கு பேர் கட்டைப்பூச்சன்னு செய்யி. எங்கள் அம்மா கதை எடுத்து பாடு விட்டு போட்டுச்சு. 3 மாதத்துக்கு முன்னாடி நெல் வருமுனே, கடைசியாக பார்த்தா மிஞ்சினது இந்த சாவி தான். இதுதான் ஏத்த நாட்டுக்கு அம்மா. வெறும் வேலிக்கையில் தான் விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க. இது கொண்டேனார் கோயில். இதுக்கு வடக்க கரைமேல் ஐயனார், கிழக்க வேளாறுபட்டி, இதுக்கு நேராக திருவத்தண்டான். இது களத்துமேடு, இது தென்னந்தோப்பு, இதுவும் தென்னந்தோப்பு. நல்லா பார்த்துங்க, இதுதான் ஏத்த நாட்டு வயல். இந்த வருஷம் விவசாயம் பண்ண மண், வருஷத்தில் 2 போகம் விளையக்கூடிய மண்ணுனு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இன்றைக்கி சாவி அறுவடை. நல்லா பார்த்துக்குங்க, யாரும் குறை சொல்லக்கூடாது. இந்த கிடக்கிறது எல்லாமே விவசாயம்தான். தொடர்ந்து அதாவது 9 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு யார் யார் காரணம்னு நல்லா பட்டியலே போட முடியும். அரசாங்கம் முறையாக பராமரிக்கல இந்த மடைகளை. இந்த வாக்கிய லட்சணத்தை பாருங்கள், இதுக்கு பேர் வெங்கலப்ப மடை வாக்கியா. தென்னந்தோப்புன்னு அந்த காலத்தில் விட்டது. இந்த லட்சணத்தை பார்த்தீங்களா, இந்த அங்கேயும் பாருங்கள். அது குருந்தரி மடை வாக்கியா, அது லட்சணத்தையும் பாருங்கள். அதாவது மனுஷனுடைய நேரங்களும் எண்ணங்களும் சரியில்லை. இயற்கையை அழிக்கிற சனங்களும் இங்கே தான் இருக்கிறாங்க. தெய்வங்களை கோபம் கொள்கிற அளவுக்கு நடந்துக்கிற மனுஷங்களும் இங்கே தான் இருக்கிறாங்க. என்னைக்கு கரைமேல் ஐயனார் கோயில் ஜல்லிக்கட்டை நிறுத்தினாங்களோ 9-10 வருஷத்துக்கு முன்னாடி, அன்னைக்கு பிடிச்சத சின்னச்சனி இந்த ஏத்த நாட்டு வயலுக்கும் இந்த ஏத்த நாட்டு கம்மாய்க்கும். ஒரு காலத்தில் எங்கள் ஆளுங்க சொல்லுவாங்க, கோயில் மாடு வந்து சாப்பிட்டா இந்த வயல் அப்படி விளையுமா. ஏத்த நாட்டு கம்மா ரம்பி வெள்ளம் பரவுருண்டு பாம்பாத்தில் போய் விழுந்தா, ஏம்பல பக்கத்தில் இருக்கிற இரும்பு நாட்டுக்கு அம்மா ரம்பி குறுங்கூலூர் வரைக்கும் 18 கிராமம் விளையும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இன்றைக்கி அது சாத்தியம் இல்லாமல் போச்சு. இதுக்கு யார் காரணம்னு பார்த்தா, மனுஷங்களுடைய அரசாங்கத்துடைய அலட்சிய போக்கும் எல்லாம் தான் காரணம். இந்த கட்டுறான் மூட்டை மூட்டையாக சாவி, இதுக்கெல்லாம் யார் காசு தருவா? என்னுடைய உழைப்பு, எங்கள் ஆத்தாவுடைய உழைப்பு, என் மனைவி உழைப்பு, இன்றைக்கி யாருமே பராமரிக்கலை. என்ன பண்ணுறது, கடவுள்களை பார்த்தப்பட்டு போக வேண்டியதான். ஆனால் முறையாக நடக்காத விவசாயமும் முறை சாராமல் பெய்கிற அரசாங்கமும் சரி, எந்த ஒரு உத்தரவும் விளங்கவே விளங்காது. இது நான் வெள்ளிக்கிழமை காலையில் கொடுக்குறேன், ஆத்திரத்தோடு சொல்கிறேன். அரசாங்கம் நினச்சா இந்த மடைக்கு நேரம் ஒரு போர் இறக்கலாம், குறுந்தரை மடைக்கு நேரம் ஒரு போர் இறக்கலாம், அதுக்கு அண்ணாண்ண தில்லாமடர்களுக்கு இறக்கலாம். 2000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வயல் இன்றைக்கும் நாசமாகி கிடக்கு.